எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக் ஜிகே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிஷியன்ஸ் அண்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம். நேற்று லாஸ்ட் வீடியோ அதெல்லாம் பார்த்தோம். அதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின். இன்றைக்கி இந்த 10 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, சரியா? இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, which of the following pair of musician instrument is wrong pair? சரியா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு இசைக்கலைஞர் இசைக்கருவி. யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவகுமார் சர்மா பன்சூரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஸ்மில்லா கான் செனாய், ஜாகிர் ஹுசேன் தபேலா, அப்புறம் ரவிசங்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார். சரியா, இது நாலில் எது தப்பாக இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் எது தப்பாக இருக்குது, இப்போ இதில் தப்பானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிவகுமார் சர்மா, சரிங்களா? இதுதான் தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக சிவகுமார் சர்மா நேற்று நம்ம பழசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார் சந்தனம் பூசியிருப்பார் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம், அப்படி தானே? அப்போ சிவகுமாரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தூர், சரியா? சிவகுமார் சர்மா சாந்தூர், சரிங்களா? இப்போ சாந்தூர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார். இதுக்கு தான் நம்ம என்னெல்லாம் ஷார்ட்கட் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார் சந்தனம் பூசியிருப்பார், பஜனை பாடையில் சந்தனம் பூசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தியாக இருக்கிறப்ப சந்தனம் பூசியிருப்பாங்க, சரிங்களா? பஃபட்டு பட்டாச்சாரியா. அப்போ சிவகுமார் சந்தனம் பூசியிருப்பார், சிவகுமார்ன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தூர் இசைக்கலைஞர், சரிங்களா? பஜனை பாடையில், அப்புறம் பக்தின்னா ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க, உல்காஸ் பஃபட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருண் பட்டாச்சாரியா, சரிங்களா? இவங்க எல்லாருமே சாந்தூர் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், சரிங்களா? அப்போ நமக்கு இதில் தப்பாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தூர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக இருக்குது, சரிங்களா? இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவகுமார் சர்மான்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தூர் இசைக்கலைஞர், சரியா? சாந்தூர் இசைக்கலைஞர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், சரிங்களா? எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் எந்த இசைக்கருவியில் சிறந்து விளங்கினார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வீணா, தபேலா, வயலின், சாரத். சரி, இப்போ இங்கே கோபாலகிருஷ்ணன் வயலுக்கு போகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயலின், சரிங்களா? வயலின், புரியுதா? இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி நம்ம படித்து வச்சுக்கிறணும். இப்போ வயலின் இசைக்கலைஞர்கள் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் யாரெல்லாம் இருக்கா வயலினை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. வயலின் ஃபஸ்ட்டே யார் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் கோபாலகிருஷ்ணன் இவர் தான் இருக்கார், சரிங்களா? எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் லால்குடி ஜெயராமன், டிஎன் கிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன் வெறும் கிருஷ்ணன், டிஎன் கிருஷ்ணன், அடுத்து ராஜம், அதுக்கப்புறம் சந்திரசேகரன், விஷ்ணு கோவிந்த் ஜாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குன்றக்குடி வைத்தியநாதன். குன்றக்குடி வைத்தியநாதன் எல்லாத்துக்கும் தெரியும், ஈஸியாக என்னன்னு போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயலின்னு போட்டுடலாம். இப்போ கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணன், சரிங்களா? ஒரு ரைட்டர் இருக்காங்க ராஜம் கிருஷ்ணன் அவங்க பேர். அப்போ வெறும் கிருஷ்ணன் வர்றப்ப நீங்கள் யாரையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜம். அப்போ இந்த மூணு பேர், சரிங்களா? எம்எஸ் கோபாலகிருஷ்ணன், வெறும் கிருஷ்ணன், அதுக்கப்புறம் ராஜம், மூணு பேருமே வயலின், சரிங்களா? வயலுக்கு போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லால்குடி ஜெயராமன் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலின் பிளேயர். அதுக்கப்புறம் சந்திரசேகரன், இங்கே ஜெயராமன், இங்கே சந்திரசேகரன், அதுக்கப்புறம் விஷ்ணு கோவிந்த் ஜாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குன்றக்குடி வைத்தியநாதன். ஏழு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், சரிங்களா? இப்போ இதில் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கோபாலகிருஷ்ணன், இவரை பற்றி தான் கேட்டிருக்காங்க பிவைக்கியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். இப்போ கோபாலகிருஷ்ணன், வெறும் கிருஷ்ணன், ராஜம் கிருஷ்ணன் ஞாபகம் வச்சுங்க. ராஜம் கிருஷ்ணன் வந்து ஒரு ரைட்டர். அதுக்கப்புறம் சந்திரசேகர் ஜெயராமன், சரிங்களா? சந்திரசேகர் ஜெயராமன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு கோவிந்த், குன்றக்குடி வைத்தியநாதன். குன்றக்குடி வைத்தியநாதன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர், வயலின் இசைக்கலைஞர். அதுக்கப்புறம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்க போகிறோம். மூணு பேர், லால்குடி ஜெயராமன், எம் சந்திரசேகரன், விஷ்ணு கோவிந்த், சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின்
அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரிபிரசத் சௌராசியா இஸ் ஃபேமஸ் ஃபார் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹரிபிரசத் சௌராசியா எந்த இசைக்கருவியில் பிரபலமானவர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சித்தார், சாரோட், நாதசுரம், அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஹரிபிரசாத் சௌராசியா. இப்போ அல்ஃபபெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடி இஎஃப்பு ஜிக்கு அப்புறம் ஹச்சு. சரிங்களா, ஜி ஹச்சு எஃப் ஹச்சு. சரியா, ஃப்ளூட்டு ஹரிபிரசாத் ஹச்சு இப்படி ஞாபகிச்சிக்கிட்டாலும் சரி. சரிங்களா, ஹரிபிரசாத் சௌராசியா, சௌராசியான்றது ஒரே நேம் தான் நம்ம படிச்சிருக்கோம், சிஎஃப்னு ஞாபகிச்சிக்கிட்டாலும் சரி. சரிங்களா, ஹரிபிரசாத் சௌராசியா என்ன இசைக்கலைஞர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டில் பெரியாள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிபிரசாத் சௌராசியா. சரியா, இப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறணும், ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே மறக்காது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிபிரசாத் சௌராசியா. சரிங்களா, ஹரிபிரசாத் சௌராசியா, புரியுதா? அடுத்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள், பன்னலால் கோஷ், டிஆர் மகாலிங்கம், என் ரமணி, அதுக்கப்புறம் பண்டிட் ரகுநாத் சேத். சரியா, இப்போ டிஆர் மகாலிங்கம், என் ரமணி, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிறலாம். சரிங்களா, டிஆர் மகாலிங்கம், என் ரமணி, அதுக்கப்புறம் ரகுநாத், ரமணி ரா ரகு. சரிங்களா, ரமணி ரகு மகாலிங்கம், அப்புறம் பன்னலால் கோஷ். சரிங்களா, பன்னலால் கோஷ். இப்போ ஹரிபிரசாத் சௌராசியா, ஹரிபிரசாத் சௌராசியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டில் பெரிய ஆள். சரிங்களா, இப்போ பேசிக்காக ஜி ஹச்சு, அதுக்கு முன்னாடி லெட்டர் எஃப், அதனால் நம்ம என்னென்னு ஞாபகம் வச்சுக்கிற போகிறோம் அப்படின்னா எஃப் ஹச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ ஹரிபிரசாத் சௌராசியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூட் பிளேயர். சரி, அடுத்தது ஆசத் அலிகான் வாஸ் அன் இந்தியன் மியூசிஷியன் ஹூ பிளேட் விச் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆசாத் அலிகான் ஒரு இந்திய இசைக்கலைஞர், இவர் எந்த கம்பி இசைக்கருவியுடன் தொடர்புடையவர் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. மோகன் வீணா, ஒரே ஒருத்தர் தான் நம்ம மோகன்னு மட்டும் ஞாபகிச்சுக்கிட்டால் போதும். ரெண்டாவது ருத்ரவீணா, சரஸ்வதி வீணா, சித்ரா வீணா. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம், அசால்ட்டா ருத்ரவீணா வாசிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டு ஆசாத் அலிகான். சரியா, இப்போ ஆன்சர் ருத்ரவீணா. சரிங்களா, ருத்ரவீணா ஞாபகம் வச்சுக்கலாம்ல, ஆசாத்து ஜோதி இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அதில் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ரவீணாவில் பெரிய ஆள் ஆசாத் அலிகான். இப்போ இதில் ருத்ரவீணா, ருத்ரவீணாவில் பாருங்கள், ஆசாத் அலிகான், ஜோதி, ஜியா முகாதீன், தாகர். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறது யாரை மட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியா முகாதீன் தாகரை மட்டும் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஆசாத்து ஜோதி, சரியா, அசால்ட்டா ஜோதி ருத்ரவீணா, அசால்ட்டா ஜோதி ருத்ரவீணா. சரிங்களா, அசால்ட்டா ருத்ரவீணா வாசிச்சிருவார். அப்போ ஆசாத் அலிகான் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசாத் அலிகான். சரிங்களா, ருத்ரவீணாவில் ஃபேமஸாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசாத் அலிகான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டிஹெச் விநாயக் ராம் ஃபஸ்ட் எவர் சவுத் இண்டியன் மியூசிஷியன் டு வின் கிராமி அவார்ட் பிளேடு வித் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். டிஹெச் விநாயக் ராம் முதன் முதலில் கிராமிய விருதை பெற்ற தென்னிந்திய இசைக்கலைஞர், எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரெண்டு பேர் பார்த்தோம், இவருக்கு இன்னொரு நிக்னேம் கூட பார்த்தீங்க அப்படின்னா விக்கி விநாயக்னு பார்த்தோம். சரிங்களா, விக்கி விநாயக். விக்கி விநாயக், சரியா, இவர் எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடம், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரியா, இப்போ இதில் கடம் வாசிக்கிறதுல ஃபேமஸ் ஆனவங்க யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம நேற்று பார்த்தது தான், டிஹெச் விநாயகராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஎம் சுப்பிரமணியன். சரிங்களா, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடமில் ஃபேமஸ். சரிங்களா, கடம் டிஹெச் விநாயகராம் அண்டு இஎம் சுப்பிரமணியம். சரிங்களா, சரி, அடுத்த க்வெஸ்சன், க்வெஸ்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது, ஒரு தடவை நீங்கள் படித்தாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது, ஹூ அமங் த ஃபாலோயிங் மியூசிஷியன் அசோசியேட்டட் வித் சாரங்கி. சாரங்கியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ராம் நாராயணன், நிஷாத் கான், விலாயத் கான், அனுஷ்கா சங்கர்.
சரியா, இவங்க நாலு பேரும் கொடுத்துருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சொன்னே அப்படின்னா, சாரங்கி இங்கே ஆர்ஏஎன்னு வருதா, அப்போ ராம் ஆர்ஏஎன்னுனா ரேனு, நம்ம என்னென்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா ராம் நாராயணன். சரியா, பண்டிட் ராம் நாராயணன். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரியா, இப்போ சாரங்கி, சாரங்கியில் ஃபேமஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம் நாராயணன். சரியா, இப்போ சாரங்கியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரங்கி ஆர்ஏஎன். சரிங்களா, ஆர்ஏஎன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிற சொன்னேன், ராம் நாராயணன். அடுத்தது பாருங்கள் ஷாகூர் கான். சரிங்களா, ஷாகூர் கான் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரங்கி. அதுக்கப்புறம் ரமேஷ் மிஸ்ரா, உஸத் சுல்தான் கான், அதுக்கப்புறம் துர்பா கோஸ், இவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரங்கி. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டிட் ராம் நாராயணன், ரன் ஆர்ஏஎன்னு ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா கொடுத்துருக்காங்க. அனுஷ்கா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார் பிளேயர். மீதி இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார் பிளேயர். நிக்கில் பேனர்ஜி, உஸ்தத் இம்ரான் கான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஸ்தத் விலாயத் கான், அனுஷ்கா சர்மா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தார் பிளேயர். சரிங்களா, இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சித்தார் பிளேயர். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேர்த்து. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஷாத் கான், விலாயத் கான், அனுஷ்கா சர்மா. சரிங்களா, அவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்தார் பிளேயர். பண்டிட் ராம் நாராயணன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரங்கி பிளேயர். அப்போ ஆர்ஏஎன் ஆர்ஏஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரி, நெக்ஸ்ட் குவஸ்டின், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யூஸ்டு டு பிளே விச் இன்ஸ்ட்ருமெண்ட். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் இசைக்கப்பட்ட இசைக்கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஐன்ஸ்டீன் பற்றி நான் சொல்லியிருந்தேன், அப்படி தானே? ஐன்ஸ்டீனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் சிறந்து விளங்கினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயலின். சரியா, அதே மாதிரி அப்துல் கலாம் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணுற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீணை. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த குவஸ்டின், விச் இஸ் ஏ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், எது காற்று கருவி வகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிருதங்கம். மிருதங்கம் வந்து ஒரு பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது தாள வாத்திய கருவி, தோல் கருவியை சேர்ந்தது தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிருதங்கம். சரிங்களா, பக்கவாஜோ அதே மாதிரி தான். சித்தார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பிக்கருவி. சரியா, இதில் யார் மட்டும்தான் காற்று கருவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செனாய். இதில் இருக்க நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 ஹோல்ஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ செனாய், செனாய் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நம்ம படிக்கிறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா செனாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சித்தாறு, ருத்ரவீணா, வீணா, மோகன் வீணா, சாரங்கி, எல்லாமே வயலின், கிட்டார், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் விண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செனாய். சரிங்களா, செனாயை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 7 1 2 3 4 5 6 7. சரிங்களா, 7 ஹோல்ஸ் இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, செனாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மில்லா கான், உஸ்தத் அலி அகமது, ஹுசைன் கான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த்லால் தயாசங்கர், இது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செனாய் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிறந்து விளங்குனாங்க. முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மில்லா கான். பிஸ்மில்லா பிரியாணி வந்து ஃபேமஸு. சரிங்களா, பிரியாணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செனாய். அப்போ சென்னாய் பிரியாணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஸ்மில்லா. சரிங்களா, ஏதோ ஒன்று நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா, செனாய்ஸ விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்த குவஸ்டின், பத்ம விபூஷன் அவார்டி உமையால்புரம் கே சிவராமன் இஸ் அ டேஷ் பிளேயர். உமையால்புரம் கே சிவராமன் பத்ம விபூஷன் விருது வென்றவர், எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மிருதங்கம், வயலின், தபேலா, வீணா. சரிங்களா, இப்போ இதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி ஊர் பேர் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிருதங்கம் பிளேயர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. இப்போ மிருதங்கம் பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி அப்படின்னு படித்தோம். சரிங்களா, அதுக்கப்புறம் பாலக்காடு படித்தோம். இந்த மாதிரி எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊர் பேரோட
தமிழ் நேம்ஸ் வருதோ அவங்க எல்லாமே என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிருதங்கம் பிளேயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனி, உமையால்புரம் சிவராமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி, அதுக்கப்புறம் பாலக்காடு, இந்த மாதிரி ஊர் பேர் வர்றது எல்லாமே மிருதங்கம். அடுத்தது கேவிஎஸ்வி, கேவி பிரசாத், எஸ்வி ராஜாராவ். கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி பிள்ளை. இவர் கஞ்சிராவிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்து விளங்குறாருன்னு சேர்த்து படித்தோம். சரியா, இப்போ எங்கெல்லாம் ஊர் பேர் வருதோ பழனி, உமையால்புரம், அதுக்கப்புறம் காரைக்குடி, பாலக்காடு, இந்த மாதிரி ஊர் பேர் வர்றவங்க எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிருதங்கம் பிளேயர்ஸ். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் குவஸ்டின், தோட்டாராம் சர்மா இஸ் அன் எக்ஸ்போனன்ட் ஆஃப், தோட்டாராம் சர்மா என்பவர் எதில் சிறந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளூட்டு, ஃப்ளூட்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹச்சு. சரிங்களா, அப்போ ஃப்ளூட்டு ஹரிபிரசாத் வந்துடுவார். சரிங்களா, கடமுக்கு ரெண்டு பேர் பார்த்தோம், யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்கி. சரிங்களா, கடமு விக்கி, விநாயக் ராமு. சரியா, அடுத்து நாதசுரம், பக்கவாட்ச் அப்படின்ற ஒரு இசைக்கருவி. இப்போ பக்கத்தில் தோட்டம் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் அயோத்தியா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாட்சுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டாராம் சர்மா. அப்போ தோட்டாராம் சர்மா எதில் சிறந்து விளங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாட்ச் என்ற இசைக்கருவி. சரியா, இப்போ இதில் வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாட்சை பொறுத்தளவு தோட்டாராம் சர்மா, பிடி அயோத்தியா பிரசாத், கோபால் தாஸ், ராம் சங்கர் தாஸ். சரிங்களா, எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் அப்படின்னா பக்கவாட்சி பக்கத்தில் தோட்டம் இருக்கும், அயோத்தியாவும் பக்கத்தில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கவாட்சில் புகழ். சரியா, பக்கம் புகழ், புகழ்தாஸ், அவரோட ஃபுல் நேம் ராம் சங்கர் தாஸ், தாஸ் ராம் சங்கர் தாசு அல்லது புகழ்தாஸ், புகழ்தாஸ்னுடனே கோபால் தாஸும் சேர்த்து ஞாபகம் வந்துடணும். சரிங்களா, அப்போ பக்கவாட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாலு பேர் தான், தோட்டாராம் சர்மா, அயோத்தியா பிரசாத், கோபால் தாஸ், ராம் சங்கர் தாஸ் அல்லது புகழ்தாஸ். இப்போ பக்கவாட்சி பக்கத்தில் தோட்டம் இருக்கும், அயோத்தியாவும் பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் புகழ். சரிங்களா, பக்கம் புகழ், புகழ்தாஸ், புகழ்தாஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராம் சங்கர் தாஸ். சரிங்களா, தாஸ்ன்னு முடிஞ்சோடனே இன்னொரு பேர் என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டிட் கோபால் தாஸ். சரியா, அப்போ இந்த பத்து க்வெஸ்சனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் பிவைக்கு. சரிங்களா, அப்போ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் ஒரு பத்து க்வெஸ்சன் நம்ம பார்த்துருக்கோம், இப்படி தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. சரிங்களா, அப்போ நமக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதோட மியூசிஷியன்ஸ் இவங்கள நல்லா படித்து வச்சுக்கிற போகிறோம். சரிங்களா, இது போக சில மியூசிக்கல் மியூசிஷியன்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பத்ம அவார்டு வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இதுக்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மியூசிஷியன்ஸ் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில மியூசிஷியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறந்து விளங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி டேட்டாஸ் ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவோட எது முடிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டு மியூசிஷியன்ஸ் பார்த்துடலாம். தேங்க்யூ.